தற்போது ஒரு அண்மை செய்தி, தமிழ் கடவன் முருகனுடைய கந்த சஷ்டி பாடல் வரக்கூடிய வரிகளை அநாகரிகமாக கொச்சைப்படுத்திய விவகாரம் தொடர்பாக கருப்பர் குற்றம் யூடியூப் சேனலுடைய தொகுப்பாளர் சுரேந்திரன் கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டம் பாயப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருடைய குண்டர் சட்டத்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. மேலும் இதுகுறித்தான விவரம் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனும் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, தற்போது இந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலுடைய தொகுப்பாளர் சுரேந்திரன் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்ட அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது எந்தனுடைய வழக்கு அடிப்படையில் தற்போது நீதிபதிகள் இந்த ரத்து ஆணையை வெளியிட்டுள்ளனர்? இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், கந்தசஷ்டி கவசத்தை ஆபாசமாக சித்தரித்த அந்த குற்றச்சாட்டில் கருப்பர் கூட்டம் என்கிற யூடியூப் சேனலை சேர்ந்த நாசிகன் என்கிற சுரேந்தன் மற்றும் செந்தில் வாசன், சோமசுந்தரம், குகன் ஆகியோரை சென்னை காவல்துறையினர் கைதும் செய்தனர். இவர்களில் நாசிகன் மற்றும் செந்தில் வாசன் ஆகியோரை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் நாசிகனினுடைய மனைவியான கிருத்திகா மற்றும் செந்தில் வாசன் ஆகியோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுக்களானது தனித்தனியாக தாக்கல் செய்யப்படுகிறது. அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுக்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் முன்பு விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அந்த விசாரணையின் போது கலாச்சாரம், நம்பிக்கை என்ற பெயரில் சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காகவும், மேலும் கல்வி அறிவின்மை, அறியாமையை ஒழிக்க பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டதாகவும், குண்ட சட்டத்தின் கீழ் அடைத்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதிடுகையில் ஒரே ஒரு வழக்கு மட்டுமே பதிவு செய்ததாக, குண்டர் சட்டத்தில் அடைக்கக்கூடாது என்ற ஒரு விதிகள் இல்லை என்றும், கருப்பர் கூட்டத்தினர் செயல்பாடு குறிப்பிட்ட மதத்தினருடைய சலசலப்பை ஏற்படுத்தி கடும் எதிர்ப்பை சந்தித்ததாக காவல்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வாதிட்டார். இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர்கள் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களான நீதியரசர்கள் பி என் பிரகாஷ் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வானது இன்றைய தினம் குண்டர் சட்டத்தில் கைது செய்த பிறப்பித்த அந்த உத்தரவில் காலதாமதம் ஏற்பட்டுள்ள காரணத்தின் அடிப்படையில் தான் இருவர் மீதான அந்த குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்வதாக நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தனர். மேலும் ஒரே ஒரு வழக்கிற்காக குண்டர் சட்டம் போடப்பட்டதை எதிர்த்து உள்துறை செயலாளரிடம் அளித்த மனு மீது உரிய காலத்தில் முடிவு எடுக்கவில்லை என விடுதலை செய்வதாக அந்த தீர்ப்பில் தற்போது நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளார். ராம்குமார். மகேஸ்வரன், தற்போது இந்த இருவர் மீதான குண்டர் சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது, மீதம் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளுடைய விசாரணை மீண்டும் வருமா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஆபாசமாக சித்தரித்த அந்த வழக்கில் தான் கருப்பர் கூட்டம் என்கிற யூடியூப் சேனலை சேர்ந்த நாசிகன் என்கிற சுரேந்திரன் மற்றும் செந்தில் வாசல், சோமசுந்தரம், குகன் ஆகியோரை சென்னை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் அந்த நான்கு நபர்களில் இரண்டு நபர்கள், அதாவது நாசிகன் மற்றும் செந்தில் வாசன் ஆகியோரை மட்டுமே குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாசிகனுடைய மனைவி கிருத்திகா மற்றும் செந்தில் வாசன் தாக்கல் செய்த மனுக்கள் மட்டுமே இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் முடிவில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கிய நீதியரசர்கள் கருப்பர் கூட்டம் நாசிகன் மற்றும் செந்தில் வாசன் ஆகியோர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கானது தற்போது முடித்து வைத்து ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி மகேஸ்வரி.